நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருக்கு மிக பிடித்த ஒரு நிந்தாஸ்துதி, அதாவது வேடிக்கையாக வணங்குவது, ஏளனம் செய்வது போல் துதிப்பது, அல்லது நிந்தனை செய்வது போல் ஒரு பாவனை, அதாவது நிந்திப்பது போல் வந்திப்பது, சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிந்தனை என்பது பாவம், செய்யக்கூடாதது, ஆனால் அந்த நிந்தனையை வைத்து கொண்டு வழிபாடா எப்படி என்று ஒரு கேள்வி வருகிறது. நம் போன்ற சாமானியர்களுக்கு வேண்டுமானால் இது வந்து ஆச்சரியமாக அதிர்ச்சிக்குரியதாக இருக்கலாம், ஆனால் பெரும் புலவர் பெருமக்களுக்கு இது சர்வசாதாரணம். அதைத்தான் பெரியவர் அவர்களும் இப்பொழுது நமக்கு உணர்த்தப் போகிறார். பெரியவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், ஒரு ஸ்துதி. ஸ்துதி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், பாடல் எப்படி வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு பாடல் அருணாச்சல கவிராயர் என்பவர் பாடினது. இந்த பாட்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு உரியது. ஏன் பள்ளி கொண்டீரையா என்று இந்த பாடல் தொடங்கும். மிக அழகான ஒரு பாடல். ஏன் பள்ளி கொண்டீரையா, ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டீரையா, ஆம்பல் பூத்து அசைய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீரையா. இப்படி அந்த அருணாச்சல கவிராயர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் அப்படியே தொடர்கிறது. இப்படி தொடர்கின்ற ரங்கநாதரை தொட்டு பாடுகின்ற இந்த பாடல் இராமாயணத்துக்குள்ளேயும் நுழைந்து சிந்திக்க தொடங்குகிறது. எப்படி தெரியுமா? கோசிகன் சொல் குறித்ததற்கோ, அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ, ஈசன் வில்லை முறித்ததற்கோ, பரசுராமன் உரம் பறித்ததற்கோ, மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த களைப்போ, தூசிலாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ, மீசரம் ஆம் சித்திரகூட சிகரத்தின் மிசை கிடந்த இழைப்போ, காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ, ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ, மரங்கள் ஏழும் துளைத்தோ, கடலை கட்டி வளைத்தோ, இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ, இராவணாதியரை தொலைத்த வருத்தமோ. இப்படி இந்த பாட்டு போகிறது. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் உறங்குகின்ற தோற்றத்தோடு ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்ட அந்த ரங்கநாதர் கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருப்பது போல் விழித்து இந்த உலகத்தை இயக்குபவர். உறக்கத்தில் பல உண்டு, பலவிதமான உறக்கங்கள் உண்டு. பெருமாளுடைய உறக்கம் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பால் பட்ட, நம்மால் யூகிக்க முடியாத பல சிறப்புகள் எல்லாம் கொண்டது. நாம் தூங்கிட்டால் இந்த உடம்பு அடங்கிடும், புலன்கள் ஒடுங்கிடும், செயலற்று போகும். ஆனால் இந்த உலகை படைத்த பெருமாள் அப்படி அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட பெருமாளை இந்த கவிராயர் இருக்கிறார் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? பெருமாள் தூங்குறார், அவர் ஏன் தூங்குறார் தெரியுமா என்று கேட்கிறார். இவர் கேட்பது போல் பாட தொடங்குகிறார். அதுக்கு காரணம் இருக்கு என்று அந்த காரணங்களைத்தான் அவர் கேள்வியாக கேட்கிறார். கோசிகன் சொல் குறித்ததற்கோ, கோசிகன் சொன்னால் ராமாயணத்தில் வருகிற விஸ்வாமித்திரரை குறிப்பிடுகிறார். அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ, ராமன் தாடகையை வதம் செய்தான் இல்லையா,
வரிசையாக இராமாயண சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை எல்லாம் அப்படியே பட்டியலிடுகிறார். அதாவது தூங்குவதை சாக்கிட்டு நமக்கு இராமாயணத்தை நினைவுபடுத்துகிறார். ஒவ்வொரு சம்பவமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். தூசில்லாத குகன் ஓடத்திலே கங்கை கரை கிடந்த இழைப்போ. நாம் பயணம் செய்கிறோம், பயணம் செய்தால் என்ன ஆகும், களைப்பு வரும், களைச்சா என்ன வரும், தூக்கம் வரும். இவர் அதைத்தான் சொல்கிறார். குகனோடு சேர்ந்து படகில் பயணம் செய்தாய், கங்கை மிகப்பெரிய ஆறு, கடப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், காட்டிலெல்லாம் வேற நடந்து வந்திருக்க, அதனால் அந்த களைப்பெல்லாம் சேர்ந்து உன்னை இங்கே இப்படி உறங்க வைத்து விட்டதோ என்று கவிராயர் கேட்கிறார். கவிஞர்களுக்கு வந்து வானமே இல்லை, அவர்களுடைய கற்பனை திறன்தான் அதற்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அவர்கள் கற்பனை சிறகை விரித்து பறக்கும் பொழுது எவ்வளவு உயர பறக்கிறார்கள் என்பதிலே தான் நமக்கு பிரமிப்பு. கவிஞர்களுக்கு இந்த சலுகையை தமிழ் கூறும் நல்லுலகம் அளித்திருக்கிறது. அருணாச்சல கவிராயருக்கும் அது தந்திருக்கிறது. அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்தையும் எழுதியவர். ஆனாலும் புலவர்களுக்கு கம்பராமாயணம் தான் ரொம்ப பிரீத்தி. ஏன்னா அதில் தான் சொல்லாட்சி இலகுவாக புரிந்து கொள்ள முடிந்த தன்மை இவைகளெல்லாம். இவருடைய ராம நாடகம் இருக்கிறதே, அதாவது அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் இருக்கிறதே, இது கம்பராமாயணம் வந்து புலவர்களுக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொன்னால், இவருடைய நாடகம் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு ரொம்ப பிடித்தது. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்டு பாடும்பொழுது இலகுவாக ராமாயணம் போய் சேர்ந்து விடுகிறது. இந்த ராம நாடக பாடல் இருக்கிறதே, இதெல்லாம் தரு அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தவை. தொடக்கத்தில் இந்த அருணாச்சல கவிராயர் ஜெயினராக இருந்து பின் சைவத்துக்கு மாறியவர். தஞ்சாவூர் தில்லையாடி அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்தவர். சீர்காழியில் வெகு காலம் வாழ்ந்த காரணத்தினால இவருக்கு வந்து சீர்காழி கவிராயர்னும் பேர் உண்டு. தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுலேயும் ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவர். அருணாச்சல கவிராயரை பற்றி இத்தனை விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர் ஊர் பெயர்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி அவரை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிறார். இவரை பற்றி இன்னமும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கிறது. அதை நாளை குருவே காம கோட்டி குருவே.